Hey guys, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் தோரன் நாகர்கோயில் ஸ்டைலெலாம் செய்வாங்க. பீன்ஸ் தோரன் பொரியல் எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன சின்ன பீசஸாக அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். ரொம்ப செவக்க வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தங்கனோடனே நம்ம கட் பண்ணி கழுவி வச்சிருந்த பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் பீன்ஸ் சேர்த்துருப்பேன். பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீன்ஸ் லைட்டாக வதங்கினாலும் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பீன்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். தண்ணி ஊற்றி நல்ல உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி பீன்ஸ் வேகிற அளவுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். மீன்வைல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு கோகோனட் பேஸ் நம்ம ரெடி பண்ணோம். நான் இங்கே கால் முடி போல திருகின தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி குறை குறை நரைச்சி எடுத்துக்கணும். பீன்ஸ் வெந்துருச்சா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீன்ஸ் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும், பட் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த தேங்காய் மிக்சரை சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடும்போது தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிரும். நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா தேங்காயோட நம்ம ஜீரகம் மஞ்சத்தூள் எல்லாமே ரவா சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகணும், அந்த பச்சை ஸ்மெல். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கரெக்டான அந்த பொரியல் கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ நிஷாந்தி சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.